வலிமை வலிமைப்படத்துக்கு வந்து இப்போ புது சர்ச்சை ஒன்று உருவாச்சு என்ன அப்படின்னா இந்த படத்தோட கதையும் கதாபாத்திரங்களும் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ஆன மெட்ரோ படத்தோட கதை கதாபாத்திரங்களை காப்பி அடிச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த படத்தோட தயாரிப்பில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு என்னென்னா மார்ச் இருபத்தி தேதி இந்த படம் ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது வலிமை அந்த படத்துக்கு நீங்கள் தடை விதிக்கணும் அப்படின்னாரு ஆனால் அந்த கேஸை வந்து அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க தடையெல்லாம் விதிக்க முடியாது அப்படின்னு ஃப்ராங்காக கோர்ட்டு சொல்லிடுச்சு இப்போ எதிர்பார்த்த மாதிரியே மார்ச் இருபத்தி அஞ்சாந்தேதி தேதி ஃபைவ்ல நம்ம வலிமைப்படம் வந்து வரப்போகுது இப்போது ஏற்கனவே அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது நான் வந்து என்ன சொல்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் நான் வந்து நஷ்டிட்டு கேட்க போகிறேன் அப்படின்னா ஒரு டாக் வந்துச்சு அவர் ரெண்டு கோடி நஷ்டிட்டு கேட்குற மாதிரிலாம் சொன்னாங்க பட் அவர் இல்லை அப்படின்னு மறுப்பெலாம் தெரிவிச்சார் இப்போ அது மேட்டர் கிடையாது நம்ம வலிமை படத்தோட இயக்குனர் வினோத் இருக்கார் பார்த்திங்களா ஹெச் வினோத் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த வலிமை படத்தோட கதையும் கதாபாத்திரங்களும் அந்த மெட்ரோ படத்தை பார்த்தா எடுக்க கிடையாது இது அன்றாட நிகழ்வுகள் அதாவது பேப்பரை திறந்தாவே எப்படியாவது இந்த செய்திகள் இடம்பெறும் அந்தளவுக்கு குற்றங்கள் நடந்துதான் இருக்குது பைக்கை வச்சு செயின் ஸ்னாச்சிங் வந்து சாதாரணமாக இருக்கு ஸோ இதையெல்லாம் பார்த்து தான் நான் கதை பண்ணேன் எதை விட்டுட்டு நான் அவங்க படத்தோட வந்து திருடி தான் கதை எழுதினேன் அப்படின்னு என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிச்சா நான் வந்து பத்து கோடி வந்து கேட்டு நசைகிற கேட்பேன்

ஒரிஜினல் திறமைக்கான சான்று இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்